ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங் அப் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி இது வரைக்கும் நம்ம மணி ஏர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ண தொட்ட ஆல் லோஜன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நெக்ஸ்ட் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக அவங்க மொபைலுக்கு உடனே வரும். டிஸ்கிரிப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெலிகிராம் சேனல் தான் அங்கே டெய்லி ஏதாவது புதுசாக ஏதாவது ஆப் வந்துச்சுன்னா அதில் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு போஸ்ட் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்துட்டு ஆப் லிங்க் இருக்குது. ஆப்பை டவுன்லோட் பண்ணி முடித்தோன்னே இன்டர்ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் ரெஃபர் கோடு வந்து ரெஃபர் கோடை காப்பி பண்ணி இதில் போட்டுக்கோங்க. ஸ்கிப் கொடுத்துடாதீங்க. ரெஃபர் கோடு போட்டுட்டு சைன் அப் வித் கூகுள் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில கொண்டு வரும். கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ரெஃபர் கோடு போட்டால் தான் ரெஃபர் கோடு போடணும் சரிங்களா. உங்கள் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா வெறும் சைன் அப் மட்டும் கொடுத்தாங்கன்னா ஒன்றும் வராது. நீங்கள் அவங்க ரெஃபர் கோடு போட்டுட்டு இதை கொடுங்க. இது போட்டு முடித்தோன்னா அடுத்த இன்டர்ஸ்பேஸ் வந்துட்டு உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா சைன் போனஸாக உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. நீங்கள் ரெஃபர் பண்ணுற அமௌண்ட்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபர் இன்கம் இருக்குது, செல்ஃப் இன்கம் இருக்குது. ஃபஸ்ட் செல்ஃப் இன்கம் பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு வந்துட்டு 5 ஸ்பின் தராங்க. நீங்கள் டெய்லி வந்துட்டு ஒரு ஸ்பின் பண்ணலாம் சரிங்களா. 10 நிமிஷத்துக்கு ஒரு அட்டையே ஒரு ஸ்பின் கொடுப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. டெய்லி ஸ்பின் 5 ஸ்பின் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்லாம் கீழே இருக்கும் சரிங்களா. அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட பாயிண்ட் கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 18 பாயிண்ட். இது என்ன பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணணுமா. டவுன்லோட் பண்ணிவிட்டு இது ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் போதும், இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் போதும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு சரிங்களா. இதெல்லாம் 18 பாயிண்ட் அதே மாதிரி கீழே இருக்குது சரிங்களா. நீங்கள் ஆஃபர் முடிக்க முடிக்க உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செல்ஃப் இன்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் இன்கம் பார்த்தீங்கன்னா அதில் வேறு லெவலில் இருக்குது. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ரெஃபர் அண்ட் எண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃபர் வந்துட்டு 30 பாயிண்ட் தராங்க சரிங்களா. 10 பாயிண்ட் வந்துட்டு 1 ரூபா. அப்போ வந்துட்டு ரெஃபருக்கு வந்துட்டு 3 ரூபா தராங்க. நீங்கள் கீழே பாருங்கள், எனக்கு கீழே 87 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ரெஃபருக்கு 10 பாயிண்ட் தான் இருந்துச்சு. ஸோ ஏதோ ஆஃபர் போல் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நீங்கள் அந்த ரெஃபர் ஃப்ரெண்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அதில் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை பாருங்கள், வாட்ஸ்அப் இருக்கும், டெலிகிராம் எல்லாம் இருக்கும். யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம ரிடீம் எடுக்கிறதுனா இந்த 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு வித்ட்ரா பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 இதில் வந்துட்டு ரிடீம் எடுத்துக்கலாம். 1 பேடிஎம், 2வது வந்துட்டு ஃப்ரீ ஃபயர், அடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே கிஃப்ட் கார்டு. இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் மினிமம் ரிடம் பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட் இருந்தால் வந்துட்டு இருங்க வெயிட் பண்ணுங்கள். நேற்று 500 இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் ரிடம் பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட் கொண்டு போயிட்டாங்க. காலப்படாதீங்க. மினிமம் ரிடம் 10 ரூபா மினிமம் ரிடம்லாம் வரும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் இந்த ஆப் வந்து வைரலாக இருக்கிறதுனால வந்துட்டு எல்லாம் கூட்டியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 நாளில் வந்துட்டு கீழே கொண்டு வந்துடுவாங்க திருப்பி. அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அதில் பாருங்கள் மினிமம் 400 பாயிண்ட் இருந்தால் உங்களுக்கு 40 டைமண்ட் ஃப்ரீ ஃபயரில் சரிங்களா. நீங்கள் ரீச் பண்ணோடனே ரெடியும் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஐடி கேட்கும். ஐடியிலேயும் உங்களுக்கு டேரெக்டாக வந்துட்டு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இப்போதைக்கு மினிமம் ரேடம் வந்துட்டு 1000 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் 2-3 நாளில் அப்டேட் பண்ணுவாங்க, கீழே லோவாக வந்துடும். நம்ம வந்துட்டு பேமெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ரெடியும் எடுத்த பேமெண்ட்டில் வந்துட்டு நான் ஹிஸ்ட்ரியில் காட்டுறேன். என் ட்ரான்ஸ்லேஷன் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு 500 பாயிண்ட் 50 ரூபா வந்துட்டு எனக்கு சக்ஸஸ் வந்துருச்சு. அடுத்து 200 பாயிண்ட் 20 ரூபா சக்ஸஸ் வந்துருக்கு சரிங்களா. அடுத்து பாருங்கள் கீழே 500 பாயிண்ட் 50 ரூபா. எனக்கு 100 ரூபா இன்னும் வந்து 100 ரூபா எனக்கு வரல, அது மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. இதில் பேமெண்ட் குரூப்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இதுதான் அந்த ஆப்போட ரீசன்ட் பேமெண்ட் குரூப்பு சரிங்களா. கீழே வந்துட்டு அவங்க ஆப் நேம் போட்டிருக்காங்க பாருங்கள் சரிங்களா. ஸ்போர்ட்ஸ் குரூப் அவங்க நிறையா பேமெண்ட் குரூப்பு நேமில் அனுப்புவாங்க, ஆனால் கீழே வந்து அவங்க ஆப் நேம் போட்டுருவாங்க. இது வந்துட்டு 50 ரூபா குரூப்பு. அடுத்து நான் 20 ரூபா குரூப்பு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இதுதான் பேமெண்ட் குரூப்பு, 20 ரூபா பேமெண்ட் குரூப்பு. பாருங்கள் இப்போ வந்து வேறு நேமில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. கீழே பாருங்கள் ஆப் நேம் இருக்குது சரிங்களா. பேமெண்ட்லாம் பக்காவாக கொடுக்குறாங்க. அதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா 48 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும், அதாவது 2 நாளுக்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும் சொல்லியிருப்பாங்க. ஒரு நாளில் வரும், சில டைம் பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் வரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சொல்லியிருக்காங்க, ஆனால் 2 நிமிஷம் ஆகுது. ஸோ பேமெண்ட்லாம் பக்கா கொடுக்குறாங்க, யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க, ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.